ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி கருட சேவையும் அதனைத் தொடர்ந்து சயன சேவையும் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவிந்தா கோபாலா என்று முழக்கம் எழுப்பி அம்பாலை தரிசனம் செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெறுவதால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தேரினை இழுக்க 7 வடங்கள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 வடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 புக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் தேர் இழுக்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்காக குடிநீர், நடமாடும் கழிவறை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் ஆடிப்பூர வளைக்காப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பூதபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர வளைக்காப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சவுந்தரவள்ளி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாகர்கோவில், தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து குழந்தை வாக்கியம் வேண்டுதல் செய்தனர். ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசைகளோடு ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு வளைக்காப்பு செய்யப்பட்டது. ஆடிப்பூர வளைகாப்பு திருவிழாவை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பு சித்தி விநாயகர் வரம் தரும் வராகி அம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், நல்லெண்ணெய், திருமஞ்சள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 100,000 வளையல்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது.